வெல்கம் டு டிஆர்கே பிளாக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வீடியோ முதல்ல எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், அதாவது கிளியை வந்து எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து ஒரு 70,000 வியூஸ் கிட்டே போயிருக்கு. அதுக்கு கீழே அதிகமான கமெண்ட், அந்த மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிளி வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இப்போ அந்த கிளி வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் அந்த மாதிரியான கமெண்ட்டுக்கு நம்ம எதுவும் ரிப்ளை பண்ணலை. அதாவது நான் தர்றேன்னு சொல்லலை, இல்லை ப்ரோ என்னன்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே நண்பா, டைரெக்டாக மேட்ருக்குள்ள வருவோம். என்னென்னா, கிளி வளர்த்தா என்ன பிரச்சனை? இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ரீசெண்ட் டைமில் போயிட்டு நம்ம நிறைய வீடியோ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம நிறைய வீடியோ அந்த தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அன்னைக்கு நம்ம பேசும்போது தான் நமக்கு தெரியுது, இந்த மாதிரி கிளியை பற்றி பேசும்போது தான் அந்த அண்ணன் சொல்லியிருந்தார், கிளி வளர்க்கக்கூடாது தம்பி, அது வந்து சட்டப்படி தப்பு, இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி அது வந்து தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இது அந்தனே சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்தனே சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. என்னென்னா, நிறைய இடங்களில் கிளி வளர்த்தவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, 10,000 வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில இடங்களில் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, கிளி மேக்ஸிமம் வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ரிப்ளை பண்ணாததுக்கான காரணமும் இது தான். ஒன்று, நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இருக்குதுன்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் அது நம்ம இல்லை இல்லைன்னு எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டும் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. என்னென்னா, உங்களுக்கு கிளி தேவைப்படுது அப்படின்னா, மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கிளி வளர்க்குறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு, அது ஏதோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 நினைக்கிறேன்பா. ஸோ அந்த சட்டப்படி ஏதோ தப்பாமா, அதுபடி வளர்க்கக்கூடாது. அது வந்து எப்படின்னா, காட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு பறவை, அதை வந்து நம்ம கூண்டில் வச்சு அடைச்சி வச்சு வளர்க்கக்கூடாது. இப்போ கூட மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளி ஜூசியெல்லாம் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. ஸோ காரணம் வந்து இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சுதந்திரமாக வளரக்கூடிய பறவை. இப்போ நீங்கள் கூண்டில் வளர்க்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு நிறைய பறவைகள் இருக்குது. இப்போ லவ் பேர்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான, அந்த வெரைட்டியிலே நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட் அந்த பச்சை கிளி அப்படிங்கிறது இன்னும் வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, நான் வளர்த்தே தான் தீர்வேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த இடத்துல கேட்காதீங்க. இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வீடியோ கீழே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து உங்களால் வாங்க முடியாது. ப்ளஸ் ஒரு பெட் ஷாப்லேயோ எங்கேயோ போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது. எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் போயிட்டு இந்த மே ஏப்ரல் அந்த டைம் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த டைமில் தான் அந்த ப்ரீடிங் வந்து அதிகமாக இருக்கும், கிளிக்கு வந்து அந்த குஞ்சு பொறிப்பு அந்த இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் தான் சீசனும் கூட. ஸோ அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிராம சைடில் போய்ட்டு கேட்டிங்க அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கிளி வளர்க்குறது சட்டப்படி தப்பான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, முடியலை அப்படின்னா நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய இடங்களில் ஃபைனும் போட்டிருக்காங்க, 10,000 நிறைய இடங்களில் போட்டிருக்காங்க. அதாவது கிளி வளர்க்குறவங்களுக்கு 10,000 ஃபைன் போட்டு, ஸோ அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமையும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எதனால் அப்படின்னா, நம்மக்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறதில்ல, கிளி வளர்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கேட்குறதில்ல. மோஸ்ட்டாக வந்து தெரியாதவங்க தான் நம்மக்கிட்ட கேட்குறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் கேட்குறாங்க அந்த மாதிரி, இந்த மாதிரி எனக்கு கிளி தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரில. ஸோ பஸ் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. வேறு எதை மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறத வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளி கூண்டு எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கிளியே வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளி கூண்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இனிமேல் நிறைய பேர் கிளி வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கிளி கூண்டு செய்கிற வீடியோ நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.